ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ஷிம்லாஸ் ட்ராயிங் கிளாஸ். இனி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் தான் நான் வந்து திங்ஸ் எடுத்துருக்கேன். இப்போது நியூ நோட்லாம் எழுதி இப்போது வேஸ்ட்டாக தான் கண்டுட்டுருக்கோம் இல்லையா. நல்ல ஒரு ஃப்ரேமில் ஒரு மோட்டிவேஷன் கார்டு மாரி தான் நான் சேர்ப்பு தான். வாங்க எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அந்த பேப்பரை நாலு ஃபோல்டாக மடித்து தான் அதை வந்து கட் பண்ணி இந்த மாரி பீஸாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது கன்வெர்ட் பண்ணோடனே ஒரு ஏதாவது குச்சி ஏதாவது, நான் வந்து அது ரேடியோ மேலே இருக்கும் அது உடஞ்சிருந்தது, அதை எடுத்து நான் வந்து ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அந்தமாரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க யூஸ் ஆகும். அதுக்காக அந்தமாரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதேமாரி ஒரு 8-16 பீஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. கொஞ்சம் சைடில் வந்து ஹார்னஸ்டாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சைடில் ஒரு சேட்டை வேறு நடந்துகிட்ருக்கு, அது வேறு பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லையா. ஓகே, இப்போ வந்து 4 ரோலில் நம்ம மடிச்சுட்டு பேசலாம். அதுக்கு மேலே நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை, குட்டி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு மேலே நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 4 பீசஸ் எடுத்தாச்சு, அதை கட் பண்ணிடலாம் சைடில். இப்போ சைடில் கட் பண்ணிவிட்டு மேலே சைட்லேயும் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். அதுக்கு அப்படியே எங்கேயே பட்டுச்சுன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்றத சைடில் கட் பண்ணிட்டேன். மேலே மட்டும்தான் கட் பண்ண, வேறு எதுவும் நான் வந்து பண்ணணும் புதுசாக. ஓகேங்களா, இப்போது இந்தமாரி ஒரு சின்ன பீஸ் வந்து வேஸ்ட் வாங்க சைடில் கிடைக்கும் இல்லையா. அதில் ஏதாவது ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்தமாரி கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இந்தமாரி கம் போட்டு ஒட்டிகிட்டே வாங்க. அது கொஞ்சம் லைட்டாக ஒட்ட விடுங்க, கொஞ்சம் அப்புறம் இன்னொரு பேப்பரும் எடுத்துகிட்டு அதையும் கொஞ்சம் சுருட்டிவிட்டேன். அதையும் கீழே பாட்டமில் ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய பேப்பர் வந்து பிரிஞ்சு வராமல் ஒரே ஈவன் பார்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் அந்த ஐடியா. இப்போ அது ஃபுல்லாகவே இதேமாரி வந்து இன்னொரு பாட்டையும் நான் வந்து செஞ்சிடுறேன். டக்குன்னு எடுத்ததுனால அப்படியே கைட்டி வந்துச்சு. மற்றபடி எடுத்தோம் இல்லை, கம் ப்ராப்ளம், கம் ப்ராப்ளம் இல்லை, அது நல்ல கம் தான். ஓகேங்களா, ஒட்டும் நல்லா ஒட்டும் வந்து ஃபில் கோட். அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பரையும் நான் வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சைடில் ஒரே சேட்டு நடந்துகிட்ருக்கு. நம்மளுடைய பாப்பை எடுத்துகிட்டு நான் காமிப்பேன், நான் தான் வீடியோ செய்வேன் அப்படின்ற ஒரே எல்லாம் நான் தான் பண்ணுவேன், நான் தான் பண்ணுவேன் அப்படின்றத காமிச்சிட்டு ஒரே சேட்டு பண்ணிகிட்ருக்காங்க சைடில். பார்த்தீங்களா, இது வந்து நான் வீடியோ ஆஃப்லைனில் பண்ணிவிட்டு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளே அவங்க ஆன் பண்ணி விட்டுட்டு எதுவும் இப்போ சைடில் சேட்டை போயிட்டுருக்கு. அப்போது அது போயிட்டு இருக்கட்டும், நம்ம நம்மளுடைய வேலை பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க இப்போ கிராஃப்ட் பண்ணலாம். இப்போது அதை வந்து நான் வந்து செட் பண்ண போகிறேன், டபா ஷேப்பில் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கலர் வந்து மேக் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு வந்து கலர் வந்து மேக் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் வந்து ஏதோ ஒரு கலரை வச்சு மேக் பண்ணிட்டேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு, உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் வந்து கலர் பண்ணிக்கோங்க. இதே இப்போதைக்கு கலர்ஸ் பெயிண்ட்லாம் கொஞ்சம் அப்படியே கோடை ஆயிடுச்சு. இப்போ ப்ளூ கன் வந்து அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு சைடில் பாருங்கள், சேட்டை போயிட்டுருக்கா, சூடு வச்சு பார்த்தாலும் ஒரு பயம் வேறு எனக்கு சைடில், போகவே மாட்டேன் அப்படின்ற நான் பண்ணுறது. சரி, இப்போ வந்து 4 பீசஸும் நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஓகேவா, இப்போ இது வந்து சூடு ஒட்டிடுச்சு, செம்மையாக ஒட்டிடுச்சு அவளுக்கு. அழுதே ஓடிட்டால் எந்திச்சு போயிட்டான். ஓகேங்களா, இப்போது இது வந்து காய காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது இதுக்கு வந்து பிளாக் கலர் மேக் பண்ண போகிறோம். உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்தப்போ, உங்களுடைய ரூம் இதுக்கு தகுந்தப்போ நீங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக பெயிண்ட் அடித்தாச்சு, பெயிண்ட் அடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு வேஸ்ட்டான பேப்பர் தான், எல்லாமே பேப்பர் வேஸ்ட் திங்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு கவர் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்தமாரி மார்க்கர் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க.
அவங்ககிட்ட ஸ்கெட்ச் பென் நிறைய இருந்ததுன்னா அப்படின்னா சைடில் சைடில் கலர் 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 கலராக போட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் பென் இப்போதைக்கு இல்லை, அதை நான் விட்டுட்டேன். இப்போது அதுக்கப்புறம் கையில் வந்து எடுத்து ஒரு ஒரு டாட்டாக தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு அந்த பேப்பரை வந்து பேக்ஸ் எல்லாம் திருப்பி போட்டுட்டு இந்தமாரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது. பண்ணியாச்சு, இந்தமாரி பண்ணிவிட்டு இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து கரெக்டான அளவுக்கு எடுத்தப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? ஓட்டிட்டு இப்போ இது வந்து லைட்டாக கொஞ்ச நேரம் அப்படியே காய விடுங்க. காய விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அது கலரை எடுத்துகிட்டு, நான் வந்து ரெட் கலர் பிங்க் சூஸ் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் எடுத்துகிட்டு பி ஹாப்பி அப்படின்றத பண்ணியிருக்கேன். இது வந்து ஹோம் மேட் பெயிண்டரு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அது வந்து பண்ணியிருக்கேன். ஹோம் மேட் பெயிண்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான பெயிண்ட்டும் நான் வந்து போடுறேன். ஓகேங்களா? பி ஹாப்பி அப்படின்றத இதை எழுதிட்டு போட்டுட்டு பி ஹாப்பி அப்படின்றத போட்டுட்டு அதுக்கப்புறம் வெள்ளை கலர் ஷேட் இருக்கு இல்லையா, அதையும் நான் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். எல்லோ கலர் ஷேடில் இருக்கட்டும் நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு பார்த்தா அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து இந்தமாரி பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக இருந்தது, சரி அப்படின்னு பண்ணிட்டேன். ஓகே, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. வாலில் மாட்டியாச்சு, வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாலில் மாட்டினோன்னே அதுக்கப்புறம் இது பண்ணது, அது கொடுக்கவே இல்லை, நானே வச்சுட்டேன். அது வந்து கொடுக்க மனசு இல்லை எனக்கு, கிஃப்டாக வேறு வாங்கி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. அது அப்படியே சைலண்ட் ஆகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு. பை 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 பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ். Share your friends and families. Please subscribe to the channel. Like, comment. Bye 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 bye.